ஜெயிலரே இவ்வளவு பெரிய ஹிட் ஆகும்னு யாரு நினைச்சா? இன்னொன்னு அந்த படம் அவ்வளவு பெரிய ஹிட் ஆகாதற்கான படமே இல்லை. அங்க போய் ஏன் 4:30 7 மணின்னு மறுபடியும் ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல. அது இவங்க பண்ண மிகப்பெரிய தவறு. ஆக்சுவலா இது சிவகார்த்திகேயன் டேட்டு. அவர் வந்து ஆயுத பூஜையை தான் குறி வச்சு ஏதோ காசுக்கு நடிச்சுட்டு இருக்காங்க. இவங்க சொல்லி ஏதாவது நடந்துட போகுதா? ஒரு மண்ணங்கட்டி நடக்க போறது இல்ல. அப்ப ஏன் அவங்கள கூப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே மொக்க படமாவே பண்ணிட்டு இருக்காரு. ஆதி புருஷன்லாம் அவரு ஏன் பண்ணாருன்னே தெரியல. பீஸ்டுக்கு இல்லாத பரபரப்பா. பீஸ்ட் வந்த பிறகு என்னாச்சு? 2 நாள் 3 நாள்லயே தலை தெரிக்க ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ பீஸ்ட் அந்த படத்துக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு ப்ரீ புக்கிங் இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது ஒரு அதிரி புதிரியான ஹிட் ஆகுங்கிற மாதிரிதான் இருக்கு. பட் எனக்கு இந்த விஷயம் பெரிய மாறுபாடு உண்டு. நடிகர்கள் வந்து குரல் கொடுக்கணுங்கிறதுல நான் முற்றிலும் மாறுபாடு இல்ல. இது வரைக்கும் பல சக்சஸ் மீட் நடந்திருக்கு. விஜய் அஜித் மாதிரியான நபர்கள் வந்ததே கிடையாது. கமல் வந்து இதுல டப்பிங் பேசியிருக்காரு. அது வந்து அநேகமா ஆஸ்கர் ஈஸ்கர் நமஸ்கார் பேப்பர் வெயிட் சேனல்லே நான் உங்கள் பிரவீன் கேஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூல நம்ம கூட யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் அந்தணன் அண்ணன் தான் இருக்கு. வணக்கம் அண்ணன். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு சின்ன கேப் ஓப்பமாக மீண்டும் உங்களை பார்க்கறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா இடத்துலையும் ஒரே சவுண்டு தானே, லியோ லியோ லியோ. மெயினான இந்த சிறப்பு காட்சி அப்படின்றதுல ஏகப்பட்ட பிரச்சனை. நான் முன்னாடிலேருந்தே ஃபர்ஸ்ட் 4 மணின்னாங்க, அதுக்கப்புறம் 9 மணின்னாங்க, மறுபடியும் இப்போ கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. என்னதானே நடக்குது? ஆக்சுவலாக இவங்க என்னத்துக்காக கோர்ட்டுக்கு போகணும்னு நினச்சாங்க அப்படின்னா, அந்த 9 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ளே அதை போட்டு முடிச்சிடணும், 5 காட்சிகள்னு அரசு சொல்லியிருக்கு இல்லையா? அதை வந்து எங்களுக்கு ஒரு 7 மணியாக மாற்றி கொடுங்க. ஏன்னா ஒரு ஷோவுக்கும் இன்னொரு ஷோவுக்கும் கேப் வேணும். அப்புறம் அந்த கேன்டீன் ரொம்ப முக்கியமாக அவங்க பார்க்குறாங்க. இந்த கேன்டீனில் பொருட்கள் வாங்குறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். ஏன்னா அது வந்து பெரிய பிஸ்னஸ். கண்டிப்பாக இப்போ பாகுபலி டைம்லலாம் பாகுபலி வசூலை விட 3 மடங்கு அதிகமாக கேன்டீன் வசூல் இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த வசூலை தியேட்டருக்காரங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து டைம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா 1:30 மணிக்குள்ளே 5 காட்சி முடிக்க முடியாது. அப்போ ஒரு 7 மணிக்கு கொடுங்க அல்லது 6 மணிக்கு கொடுங்கன்னு கேட்க போகிறோங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். அங்கே போய் ஏன் 4:30 7 மணின்னு மறுபடியும் ஆரம்பித்தாங்கன்னு தெரியல. அது இவங்க பண்ண மிகப்பெரிய தவறு. ஒருவேளை நீதிமன்றம் வந்து நீங்கள் அவ்வளோ சிரமப்பட்டு காட்சிகளை போடணும்னா நீங்கள் 5 காட்சியை 4 குறைச்சிருங்க அப்படின்ட்டா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ அது மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது. பட் இவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போனதுங்கிறது தேவையில்லாத விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி தான் எல்லாரும் இன்னொரு ஒரு பேசிகிட்டு இருக்காங்க. ஆடியோ லான்ச் இல்லை, அதனால் சக்ஸஸ் மீட்டில் தளபதி வருவார் பேசுவார் அப்படின்ற மாதிரி. இது நடக்குமான? இல்லை, இது வரைக்கும் பல சக்ஸஸ் மீட் நடந்திருக்கு. விஜய் அஜித் மாதிரியான நபர்கள் வந்ததே கிடையாது. கண்டிப்பாக அதை தவிர மற்ற டைரக்டர் வருவாங்க இல்லை டெக்னீஷியன்ஸ் வருவாங்க, அப்படி தான் நடந்திருக்கு. விஜய் வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் நிச்சயமாக ஒரு சக்ஸஸ் மீட்டு வைப்பாங்க. ஏன்னா இந்த படத்துக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு ப்ரீ புக்கிங் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு அதிரி புதிரியான ஹிட் ஆகுங்கிற மாதிரி தான் இருக்குது. பட்டு சக்ஸஸ் மீட்டுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி விஜய் வந்ததே கிடையாது. சூப்பர். அதே மாதிரி ஓப்பனிங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டே புக்கிங் பயங்கர ப்ரெஷரில் இருக்குது, ஆனால் செகண்ட் டேக்கு அப்புறமா புக்கிங் சரியாக இல்லையோ அப்படின்ற மாதிரி டாக்லாம் இருக்குண்ணே, அது எப்படி நான் பார்க்குறீங்க? இல்லை அப்படி இல்லை. இப்போ நீங்கள் அதை ரெண்டு மாதிரியாக சொல்கிறாங்க. இப்போ 19ஆம் தேதி படம் ரிலீஸு, அன்னைக்கு வந்து புக்கிங் ஓப்பன் ஆகவே இல்லை. ஏன்னா எல்லா தியேட்டருமே வந்து க்ளோஸில் வச்சுருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா தியேட்டரில் டிக்கெட் எடுக்கணும், அப்போ தான் நீங்கள் நினச்ச விலைக்கு விற்க முடியும். ஆன்லைனில் நீங்கள் வாங்கும்போது அந்த விலைக்கு விற்க முடியாது. ஸோ அதனால் வந்து அதை 20ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. 1 வாரத்துக்கு ஃபுல்லாக தானே இருக்குது. நல்லா தான் டிக்கெட் போயிட்டுருக்கு. நீங்கள் சொல்கிறதே எனக்கு கொஞ்சம் வியப்பாக தான். ஆமாம், இல்லைண்ணே நம்ம சரௌண்டிங்கில் பேசும்போது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபஸ்ட் டே என்ன ரிசல்ட் அப்படின்றது பார்த்துட்டு அதுக்கப்புறமா போகலாமோ அப்படின்ற டாக்லாம் இருக்குது. நீங்களே டிக்கெட் புக்கிங்ஸில் பார்த்தாலும் ஃபஸ்ட் நாள் ஒரு பெரிய அளவில் ஒரு டிக்கெட் கூட இல்லாத ரேஞ்சில் ஒரு ப்ரெஷர் இருக்குது. 2வது நாள் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக புக் பண்ணிக்கலான்ற ரேஞ்சில் தான் ஆங்காங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடையாது. ஏன்னா விஜய் ரசிகர்களே நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தா கூட 3 நாள் வாட்டி கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ அதனால் ஒரு 3 நாள் கம்பல்சரியாக ஃபுல் ஆகும். தொடர்ந்து உங்களுக்கு லீவு வேறு. இது ஆக்சுவலாக இது சிவகார்த்திகேயன் டேட்டு. அவர் வந்து ஆயுத பூஜையை தான் குறி வச்சு வருவார். ஆமாம். ஸோ அந்த டேட்டை அவங்க பிடிச்சிருக்காங்க. 5 நாள் கண்டினியூஸாக தியேட்டரு ஃபுல்லாகும். அதில் வந்து நம்ம வேணால் ஏதாவது எதிர் முகாம்கள் விஜய் பிடிக்காதவர்கள் என்ன அப்படி கிளப்பி விட்ருக்கலாம், பட் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சூப்பர்ண்ணே. அதே மாதிரி பெரிய டாக் எப்பயத்துலேருந்து என்ன இருக்குன்னா, ஜெயிலரை இது பீட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றது. எந்த படத்தையுமே நீங்கள் முன்கூட்டி கணிக்கவே முடியாதுங்க. ஜெயிலரே இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு யாரு நினைச்சா? இன்னொன்று அந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகாதற்கான படமே இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான படம் அது. அது ஏன் அவ்வளோ அதிரி புதிரியாக ஓடிச்சு அப்படின்னு தெரியல. அதுக்குள்ளே இருந்த ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் காரணமாக இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ வன்முறைக்கு ஒரு குடும்பம் எப்படி உள்ளே வந்து உட்காந்து பார்க்குதுன்னே நமக்கு தெரியல. அப்படி இருந்தால் அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு.
அதனால் ஒரு படத்தை நம்ம கணிக்கவே முடியாது. இந்த படம் நல்லா இருந்தால் ஓட போகுது, நல்லா இல்லைன்னா ரெண்டாவது நாளே படத்துக்கு போகுது. அதுதானே நம்ம பல படங்கள் அப்படி தானே பார்த்துருக்கோம். இப்போ பீஸ்ட்டுக்கு இல்லாத பரபரப்பா, பீஸ்ட் வந்த பிறகு என்னாச்சு, ரெண்டு நாள் மூணு நாள்லேயே தலை தெரிக்க ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோயோ பீஸ்ட்டாக. ஸோ அது மாதிரி நடக்கும், அது நம்ம முன்கூட்டியே கணிக்க முடியாது. அதே மாதிரி லியோ பொறுத்த வரைக்கும் லோகேஷ் சார் சொன்னது ஒரு ஃபர்ஸ்ட் அந்த பத்து நிமிஷம் ஸ்பெஷலாக ஏதோ ஒன்று இருக்குது. அது என்ன வேணா ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. ஒன்று ஃபைட் சீக்வன்ஸாக இருக்குன்றாங்க, இன்னொன்று அவருடைய அந்த ஓப்பனிங் டைட்டில் கார்டுலேருந்து ஏதோ புதுசாக பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்ககிட்ட கேட்டால் ஒரு உண்மை தெரிஞ்சு. ஆக்சுவலாக கமல் வந்து இதில் டப்பிங் பேசியிருக்காரு. அது வந்து அநேகமாக அந்த இன்ட்ரோவாக இருக்கும். வழக்கமாக வந்து எல்லாருமே ஒரு இன்ட்ரோ வாய்ஸ் கொடுக்கணும்னா வாய்ஸ் ஓவர் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கோம், முன்னாடி ஏதாவது ஒன்று போயிட்டுருக்கோம். பட் இதில் ஏதாவது வித்தியாசமாக லோகேஷ் கனகராஜ் பண்ணியிருப்பார். ஸோ அதனால தான் பத்து நிமிஷத்தை தவற விட்டுறாதீங்கன்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் முன்னாடிலேருந்தே பேசிகிட்டு இருக்குதுன்னா இது எல்சியூவா இல்லையா, இது என்னவா இருக்கும்? இல்லை அடுத்த படம் எல்சியூ இல்லைன்னு அவர் தெளிவாக சொல்லிட்டார், ரஜினி படம். அப்போ இந்த படத்தில் ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். ஆனால் பெரிய அளவுக்கு இருக்குமான்னு சந்தேகம் தான். என்ன இப்போ அதில் சூர்யா இருப்பாரா, அல்லது இதற்கு முன்னாடி ஒரு படத்தில் நடித்தால் மற்ற நடிகர்கள் இருப்பாங்களா அப்படின்னா அதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. சூர்யா கேர அந்த ரோலக்ஸ் கேரக்டர் இருக்குல்ல, அது வந்து ஒரு வாய்ஸாக வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோலக்ஸ் சொன்னார், ரோலக்ஸ் வந்து சுட சொன்னார் அப்படின்னு ஏதாவது ஒன்று வந்திருக்கலாம். அதே மாதிரி சின்ன சின்ன நடிகர்களை வச்சு ஏதாவது ஒரு எல்சி ட்ரை பண்ணியிருக்கலாம், மற்றபடி பெருசாக வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதே மாதிரினா இன்னொரு டாக்கு, லோகேஷ் சாருக்கு அடுத்த படத்தெல்லாம் வந்து 100 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க, இது உண்மையா? இல்லை எப்போவுமே வெற்றி தாங்க தீர்மானிக்கும். இப்போ தொடர்ந்து ஒரு வெற்றி கொடுத்துட்டார். இப்போ இது வந்து அஞ்சாவது படமும் என்ன நினைக்கிறேன்னா, இந்த படமும் ஒரு அதிரி புதிரியான கிட்டாச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் சொல்கிறது கூட நடக்கும். ஏன்னா இப்போ இந்தி படங்களுக்கு போயிட்டாங்கன்னா அங்கே அவங்க கொடுக்குற சம்பளமே வேறு. தமிழ் படங்களுக்கு அவ்வளோ கொடுக்க வாய்ப்பு இல்லை. பட் இந்தி படங்கள் பண்ணால் அந்த சம்பளம் வாங்கலாம் நிச்சயமாக. அவர் போகணும், இந்திக்கு போகணும். ஆனால் இந்தியில் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அவர், ஒரு லோ பட்ஜெட் படமாக ஹிந்தியில் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, தமிழ்லேயும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. பட் இந்திக்கு அவர் போகிறதுக்கு இன்னும் பல காலங்கள் ஆகும். ஏன்னா இங்கேயே அடுத்தடுத்து அவர் கமிட்மெண்ட் இருக்குது. ஒன்று ரஜினி சார் படம், அதுக்கப்புறம் வந்து கைதி 2. ஸோ இது பண்ணிட்டு தான் அப்புறம் இன்னொரு படத்தை அவர் யோசிக்க முடியும். நடுவில் ஒரு தெலுங்கு கம்பெனியில் பெரிய அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறார், மாஸ்டர் டைம்லேயே வாங்கிட்டார் அந்த அட்வான்ஸை. அவங்களும் வந்து அவரை விரட்டிக்கிட்டே இருக்காங்க, எப்போ சார் எப்போ சார்னு. அது அநேகமாக பிரபாஸ் சாருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு அவர் லைன் அப்பு. ஹிந்திங்கிறது இப்போ அவர் லைன்லேயே இல்லை. நீ சொன்னதுனால சொன்ன பிரபாஸ் அப்படின்னாலே ஒரு பெரிய மக்களே ஒரு பீதியில் இருக்காங்க. பிரபாஸ் லோகேஷ் அப்படின்னும் போது அது எப்படி நான் பார்க்குறீங்க, நடந்ததுனா என்னவா இருக்கும்? நடந்த பிரபாஸுக்கே பெரிய லைஃப் அவர் கொடுப்பாரு. ஏன்னா பிரபாஸ் சமீப காலமாக ஏன் இந்த படமெல்லாம் பண்ணுறாருன்னே தெரியல. அவருக்கு இந்த பாகுபலிக்கு பிறகு இருந்த கிரேசிக்காக அதை அப்படியே பிடிச்சி போயிருந்தாருன்னு வைங்க, எங்கேயோ போயிருக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாமே மொக்க படமாகவே பண்ணிட்டுருக்காரு. ஆதி புருஷெல்லாம் அவர் ஏன் பண்ணார்னே தெரியல. அப்புறம் இந்த சலார் கூட எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு ஆதி புருஷெலாம் ஒரு ஃபோட்டோ மட்டும் கொடுத்துருப்பாரு, நீங்களே பண்ணிடுங்க இருக்கும். சூப்பர். அதே மாதிரி லியோ பற்றி இன்னொன்று என்னென்னா, இப்போ நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. ஒரு பக்கம் ஹிஸ்டரி ஆஃப் வைலன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, இல்லை இது தாண்டி இது வேறு ஏதோ புது கதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன வேணும்? இல்லை லோகேஷ் எப்போவுமே ஒரு கதையை அப்படியே ரீமேக் பண்ண மாட்டார். இப்போ ஹிஸ்டரி ஆஃப் வைலன்ஸ் அந்த படத்துடைய ரைட்ஸை அவர் வாங்கியிருக்காரு, பட் அதை அப்படியே அடிப்பாரன்னா அதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே கைதி வந்து அந்த படத்தின் சாயல், இந்த படத்தின் சாயல்லாம் சொன்னாங்க. ஒருவேளை அந்த ரைட்ஸை கூட அவர் வாங்கி வச்சுருந்துருக்கலாம், ஆனால் அப்படியே கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அவருக்குன்னு தனியாக ஒரு தனித்துவம் இருக்குது. அதனால் இதில் வந்து அந்த லைனை எடுத்துருக்கலாம், பட் வேறு மாதிரி பண்ணியிருப்பார். சூப்பர். அதே மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் இந்த தேட்டர் உடஞ்சதுல ரோஹிணி, ஆமாம், அதுக்கு இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, அது வாலண்டரியாக பண்ணது தான், அது உடஞ்சதுன்னா அதுலேருந்து ஒரு இன்சூரன்ஸ் வரும், அதை கிளைம் பண்ணி சரி பண்ணலான்ற ஒரு ஸ்கெட்சில் தான் இதை பண்ணியிருக்காங்க. சாச்சா, இன்சூரன்ஸ் வராது, அதுதான் பெரிய. ஆமாம், இன்சூரன்ஸ் கம்பெனி எப்பவுமே வந்து அவன் நம்மகிட்ட ப்ரீமியம் வாங்குறதுல காட்டுற ஆர்வத்தை பணம் திருப்பி கொடுக்குறதுல காட்டவே மாட்டான். 1000 கேள்வி கேட்பான். இதில் எல்லாமே சட்டத்துக்கு புறம்பாக நடந்த விஷயம். இப்போ சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு விஷயம் நடந்தால் தான் இன்சூரன்ஸை நீங்கள் திரும்ப வாங்க முடியும். இப்போ அந்த காட்சியே வந்து அன்சென்சார்டு வெர்ஷன் அது, அங்கேயே அடிபட்டு போச்சு. அதனால் 10 பைசா இன்சூரன்ஸை அவங்க திரும்ப வாங்கவே முடியாது. அவர் தான் கையிலேருந்து போட்டு செலவு பண்ணும். அந்த வருத்தம் அவர் முகத்தில் தெரியுது. பார்த்தோம்னா இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு, இவ்வளோ செலவாகும், இத்தனை நாள் எங்களுக்கு லாஸு, நான் நிறையா பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நான் வந்து தளபதி ரசிகன், நிறைய ஈவெண்ட்லாம் நினச்சி வச்சுருந்தேன் ரசிகர்களை வச்சு, பட் எல்லாத்தையும் வந்து நான் இப்போ பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. அப்போ நிறையா அனுபவப்பட்டிருக்காரு அர்த்தம்.
அதே மாதிரி தளபதி இதுக்கு ஃபோன் பண்ணி பேசினார் சொன்னார்னா எனக்கு என்ன ஆனிச்சுன்னா அவர் அடுத்து பாலிடிக்ஸ் வரப்போறாருன்னு சொல்றாரு. இந்த காவேரிக்கு அவர் ஏதாவது பேசியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா இல்ல பாலிடிக்ஸுக்கு வருகிறவர்கள் பேச வேண்டிய அவசியம்தான் அது. அவர் வருவாரான்னு இது வரைக்கும் அவர் சொல்லல. எனக்கு இந்த விஷயத்துல பெரிய மாறுபாடு உண்டு. நடிகர்கள் வந்து குரல் கொடுக்கணுங்கிறதுல நான் முற்றிலும் மாறுபடுறேன். ஏன்னா இரண்டு மாநில முதலமைச்சர்கள், ஒரு நாட்டின் பிரதமர், ஒரு நாட்டின் உச்ச நீதிமன்றம், இது எல்லாமே தலையிட்டும் ஒரு சொட்டு தண்ணி அவங்க நாலேஜ் இல்லாமல் வாங்க முடியும் நம்மளால். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நடிகர்கள் பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க ஏதோ காசுக்கு நடிச்சுட்டு இருக்காங்க, இவங்க சொல்லி ஏதாவது நடந்துட போகுதா? ஒரு மண்ணங்கட்டி நடக்க போகிறதில்ல. அப்போ ஏன் அவங்கள கூப்பிட்டு ஏன் கருத்து சொல்ல, ஏன் கருத்து சொல்லன்னு கேட்கணும்? அது அவசியம் இல்லாத வேலை. இவங்களும் வந்து வாயை மூடிட்டு எல்லா விஷயங்கள்லையும் அமைதியாக இருந்துட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இவங்க எதுக்கெல்லாம் வந்து வாயை திறக்கக்கூடாதோ அதுக்கெல்லாம் திறக்கிறாங்க. இப்போ சம்மந்தமில்லாத விஷயங்களில் இவங்க கருத்து சொல்கிறாங்கல்ல, அப்போ சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சொல்லு அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. அதுலேயும் நியாயம் இருக்குது. ஆனால் பொதுவாக ஓவராலாக பார்க்கும்பொழுது நடிகர்களை இதில் இழுப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதே மாதிரி அடுத்து தளபதி 68 ஒரு பெரிய ஹைப்பில் இருந்தாலும் இது என்னவான இருக்கும்? ஏன்னா ஒரு பக்கம் பிரசாந்த் இருக்குன்றாங்க, பிரபு இருக்காருன்றாங்க, பிரபு தேவா இருக்காருன்றாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட மைக் மோகன் இருக்காரு, மைக் மோகன் இருக்காங்க. மைக் மோகன் வில்லன்னும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி அது பண்ணுவாங்க அப்படின்னு. என்னவான ரெடி ஆகிட்டு இருக்காரு? இல்லை இந்த படம் வந்து